ஹாய், இன்றைக்கி நம்ம வந்துட்டு இந்த வீடியோவில் ஒரு ஃபீமேல் ஆண்டர்பிரனரோட ஒரு இன்ஸ்பைரிங் ஸ்டோரி அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த ஃபீமேல் ஆண்டர்பிரனரோட பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா, பேரெல்லாம் மனசா ரெட்டி. ஸோ இவங்களுக்கு வயசு 23. ஸோ தெலுங்கானாவில் பார்த்துட்டிங்கன்னா சிவில் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு சாம்னவி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஆரம்பிக்கிறாங்க ஒரு கம்பெனி. ஸோ அதில் வந்துட்டு ஓ பார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று செய்கிறாங்க. ஓ பார்ட்ஸ் இது என்னன்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு இந்த சுவேஜ் பைப்லாம் இருக்கும் பார்த்துட்டிங்களா. ஸோ அந்த லார்ஜ் சுவேஜ் பைப்ஸில் வந்துட்டு வீடு கட்டி கொடுக்குற மாதிரி. ஸோ இதில் வீடு கட்டி கொடுக்கும் போது தான் உங்களுக்கு வந்துட்டு கம்மி வரையில் உங்களுக்கு ஒரு வீடும் கிடச்ச மாதிரி ஆகிடுச்சு. அட் த சேம் டைம் பார்த்துட்டிங்கன்னா உங்கள் வாழ்வாதாரத்துக்கு ஒரு இடம் கிடச்ச மாதிரி ஆகிடுச்சு. சரி, ஓகே. ஸோ இவங்களோட இன்ஸ்பைரிங் ஜேர்னி எப்படி இது ஆரம்பிச்சது, இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா இந்தியாவை பொறுத்த அளவுக்கு வந்துட்டு ஒரு சர்வேல என்ன சொல்லியிருக்காங்க, 2019 அந்த காலகட்டத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இந்தியா வந்துட்டு உலகத்தில் வந்துட்டு நல்லா ஃபாஸ்டஸ்ட் டெவலப்பிங் கண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த அறிக்கை சொல்லுது. அட் த சேம் டைம் இந்தியா பார்த்துட்டிங்கன்னா என்ன தான் ஃபாஸ்டஸ்ட் டெவலப்பிங் கண்ட்ரியாக இருந்தால் கூட 63 மில்லியன் பேர், 63 மில்லியன் பீப்புள் தே டு நாட் ஹாவ் எனி கைண்ட் ஆஃப் ப்ராப்பர் ஹோம்ஸ். எல்லா பேருக்கும் வந்துட்டு ஒரு ப்ராப்பராக ஒரு ஹோம் கூட கிடையாது. எல்லாம் எந்த இடத்துல தங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்துட்டு இந்த நான் சொன்ன மாதிரி வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு குடிசையில் வாழ்ந்துட்டுருப்பாங்க. சில பேர் வந்துட்டு இந்த ஷிப்பிங் கண்டெய்னர்ஸ்லாம் அதுக்குள்ளெலாம் வாழ்ந்துட்டுருக்காங்க. ஷிப்பிங் கண்டெய்னர்ஸ்னால் எல்லாமே ஸ்டீலு. உங்களுக்கு வந்துட்டு எப்படி இருக்குன்னா வெளியில் வந்துட்டு அதுவும் முக்கியமாக வந்துட்டு அந்த சம்மர் சீசன்லாம் பார்த்துட்டிங்கன்னா அந்த மாதிரி ஒரு டப்பாக்குள்ளே, அதுவும் ஸ்டீல் டப்பாக்குள்ளே இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா ஒரு மாதிரி ரொம்ப ஹீட் ஆகிட்டு, நார்மலாக வந்துட்டு இப்போ நீங்கள் மாடியில் நார்மலாக வந்துட்டு சின்னதாக வீடு கட்டி அதில் வந்துட்டு அலுமினியம் ஆஸ்பெஸ்டாஸ் அதெல்லாம் மேலே ரூஃபாக போட்டாலே வந்துட்டு அந்த சம்மர் காலத்தில் கொளுத்தி எடுத்துடும் வெயில். ஸோ உடம்பு அப்படியே ஹீட் ஆகிட்டு ஒரு மாதிரி ஆகிடுவோம் நம்ம. ஸோ இவங்கெல்லாம் வந்துட்டு இப்படி கஷ்டப்பட்டுருக்காங்க. ஸோ இவங்களுக்கெல்லாம் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு குறைஞ்ச செலவில் வீடு கட்டித்தரணும், இதே ஒரு பிஸ்னஸாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு ஐடியா யோசித்து என்ன பண்ணுறாங்க, என்ன சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறாங்க. இவங்க தயாரிக்கிற இந்த பில்டிங்கில் அப்படி என்ன பெரிய விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இந்த சுவேஜ் பைப்லாம் இருக்கும், அதெல்லாம் நீங்கள் ரோட்லேயே நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஸோ அதில் கூட நிறைய பேர் தங்கியிருக்காங்க. பட் அதே வந்துட்டு ப்ராப்பராக வந்துட்டு ஒரு வீடாக கட்டுறதுக்கு வந்துட்டு இவங்க ஐடியா பண்ணி ஸோ அதை பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்துட்டு எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெலுங்கானாவில் வந்துட்டு இந்த லார்ஜ் சுவேஜ் பைப்ஸ்லாம் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்குனே வந்துட்டு கம்பெனிஸ் இருக்கும். அவங்கள்ட்ட போயிட்டு அந்த என்ன தேவை, அவங்களுக்கு என்ன தேவையோ ஸோ அதெல்லாம் சொல்லிவிட்டு அதுக்கேற்றப்பில் அதை கஸ்டமைஸ் பண்ணிடுறாங்க. ஸோ கஸ்டமர்ஸ்க்கு வந்துட்டு கிளையன்ஸ் வந்துட்டு இப்போ சில பேருக்கு 1BHK தேவைப்படும், 2BHK தேவைப்படும், சில பேருக்கு 3BHK தேவைப்படும். ஸோ ஆளாளுக்கு என்ன வேணுமோ ஸோ அதுக்கேற்றப்பில் அவங்க வந்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன சுவேஜ் பைப்பே வந்துட்டு வீடாக அவங்க அப்படியே மாற்றி தராங்க. ஸோ இவங்க ஆரம்பிக்கிற இந்த பிஸ்னஸ்லேயே வந்துட்டு நல்லா இருக்குது. கிட்டத்தட்ட 200 ஆர்டர் வந்திருக்குது, 200 ஆர்டர்ஸ் ஃபார் திஸ். ஸோ இது மூலமே வந்துட்டு நல்லா ப்ராஃபிட் அவங்க ஜென்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க படித்ததெல்லாமே பார்த்துட்டிங்கன்னா வந்துட்டு லவ்லி ப்ரொஃபஷ்னல் யூனிவர்சிட்டி, இது வந்துட்டு பஞ்சாபில் இருக்குது. ஸோ அங்கே தான் வந்துட்டு இவங்க சிவில் இன்ஜினியரிங் முடிக்கிறாங்க. அதை முடிச்சுட்டு அவங்க பொம்மக்கால் வில்லேஜ், அதுதான் அவங்க சொந்த ஊர் தெலுங்கானாவில். ஸோ அங்கே இருந்துட்டு அவங்க ஐடியா யோசிச்சு இப்போ இதை வந்துட்டு இப்போ கண்டினியூ பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதிலே வந்துட்டு அவங்களுக்கு நல்ல ரெவன்யூ வந்துட்டுருக்கு. ஏன்னா வந்துட்டு இன்னோவேட்டிவாக புதுசாக இருக்குது, அட் த சேம் டைம் மக்களுக்கு வந்துட்டு காஸ்ட்டு கட்டிங்காகவும் இருக்குது, எஃபெக்டிவாக இருக்குது. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்துட்டு இந்த ஃபீமேல் ஆண்டர்பிரனர் கதையை பற்றி பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு வேறு ஒரு நல்ல ஆண்டர்பிரனர் ஸ்டோரியோடு நாங்கள் மீண்டும் மீட் பண்ணுறோம். தேங்க்யூ.